ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்க்விட் கேம் புதுசாக ட்ரை பண்ணி ஒட்டுமொத்த சீசனையும் வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக 45 minutes சொன்னேன். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அஞ்சே நல்ல 1 million வியூஸ். அதை தொடர்ந்து சீசன் 2 போடலாம் அப்படின்னு பார்த்தா சீசன் 2 இன்னுமே ரிலீஸ் ஆகல. ஐயோ, நம்ம ஆடியன்ஸுக்கு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தோமே. இப்போ அந்த அளவுக்கு விருப்பமாக ஒரு வெப்சீரிஸை நம்ம தேடணுமே நினச்சிட்டே இருக்கும்போது தான் ஆலிசன் பார்டர்லேண்ட் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸை பார்த்தேன். எல்லாரும் ஸ்க்விட் கேமை வந்து ஆஹா ஓஹோ மணியஸ்ட்டை விட சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் வந்து இந்த ஆலிசன் பார்டர்லேண்ட் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸ்க்விட் கேமை விட பல மடங்கு விறுவிறுப்பா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஸ்க்விட் கேம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். இதை மட்டும் நீங்க பாத்தீங்க, வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்க்கு நீங்க போக போறீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மூவிஸ் லவர்ஸ் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். சோ அதனால தான் இந்த வெப் சீரிஸையும் ஸ்க்விட் கேம் மாதிரியே ஒரு மொத்த சீசனையும் வந்து ஒரே வீடியோல சொல்ல போறேன். இப்போ இதோடைய ஒன் லைனை கேளுங்க. திடீர்னு இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு சில பேர் மட்டும் தனித்து விடப்படுறாங்க. அந்த ஒரு சில பேருக்கு யாரோ ஒருத்தரால ரொம்பவே கொடூர கொடூரமான கேம்கள் நடத்தப்படுது. அந்த கேம்ல வின் பண்ணாதான் உங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கான நாட்கள் விசா மாதிரி வழங்கப்படும். அதாவது ஒரு நாட்டில் விசா இல்லைனா துரத்தி அடிச்சிருவாங்களா, அந்த மாதிரி நம்ம உலகத்துல நமக்கான விசா இல்லைனா இறந்து போயிடுவோம். இந்த விசா நாட்கள் நமக்கு வேணும்னா நம்ம அந்த கேமை விளையாடியே ஆகணும். இப்படி விளையாடாம நான் கேம் எல்லாம் விளையாடல நான் வெளியிலே இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய விசா நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் வானத்துல இருந்து வர மர்மமான லேசரால நீங்க தாக்கப்பட்டு இறந்து போவீங்க. நீங்க உயிர் வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மரணத்தை கொடுக்கற கேமை நீங்க விளையாடியே ஆகணும். அப்படி கொடூரமா மாறின நம்ம உலகத்துல மாட்டிக்கிற நம்ம ஹீரோ அண்ட் டீம், இது ஏன் நடக்குது, இது யார் பண்றா, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம உயிர் வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாட்களும் அந்த கேமை விளையாடி விளையாடி உயிர் பொழைச்சு, அதே சமயம் இதெல்லாம் பண்றது யாரு, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு எபிசோடும் பரபரப்பா ஐயால ஸ்க்விட் கேம் எல்லாம் மறந்துடுவீங்க. அப்படி ஒரு விறுவிறுப்பான நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பான ஒரு வெப் சீரிஸ் தான் ஆலிசன் பார்டர்லேண்ட். அதை எவ்வளவு ஷார்ட்டா பார்க்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா பாத்துடலாமா. சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெப் சீரிஸ் குள்ள போயிடலாம். இங்க இருந்து டைம் ஆரம்பிக்குது. ஹரிசு ஒரு பயங்கரமான கேமர், பயங்கரமான புத்திசாலி. அவன் விளையாடுறது கேமே கிடையாது, அவன் பிரெயின் ஃபுல்லா புத்திசாலித்தனம் நிறைஞ்சிருக்க கேமர். ஆனா அவனுடைய பிரச்சனையே அவனோட ஃபேமிலி தான். அவன் மேல பாசத்தையே காட்ட மாட்டாங்க, என்னாரமோ அவனை ஒதுக்கி தள்ளுவாங்க. இந்த சீன்ல கூட அவங்களுடைய பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அரிசுவோ பயங்கரமா கலாய்க்கிறதுனால செம கடுப்பாயி அப்படியே வீட்டை விட்டு வெளியில வராரு. ஏன்னா ஃபேமிலின்ற ஒரு பாசம் இவருக்கு கிடைக்காம இருந்தாலும் இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க தான் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒருத்தன் பேர் கருபே, அவன் வேலை செய்யற இடத்துலயே அவன் ஓனருடைய பொண்டாட்டியை உசார் பண்ணி அடி வாங்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்கான். அடுத்து சோட்டா, இவன் ரொம்பவே ஏழையான ஒரு பையன். தன்னுடைய குடும்பத்துக்காக 24 hours வேலை 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 செஞ்சு நொந்து போனவன். இப்ப மூணு பேரும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையில இருக்காங்க. இவங்களுடைய மூணு பேரோட ஆறுதலே இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். சோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து ஒன்னா மீட் பண்றாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சோ அந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கும்போதுதான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு டிராபிக்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோட்டு வந்து வானத்துல பகல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபயர் வேக்ஸ் பாக்குறாண்டி அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த நேரத்துக்கு போலீஸ் வர இவனுங்க பயந்து போயிட்டு இந்த தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒரு டாய்லெட்ல ஒழிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நேரமா ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு பாத்துட்டு அப்ப அந்த சடனா அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க மொபைல் போன் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதிர்ச்சி அப்படியே வெளியில வராங்க. அப்படியே இருட்டா இருக்கு அந்த இடமே, ஒரு மனுஷ பயல்களையும் காணும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, வெளியில வந்தா எந்த ஒரு காரம் ஒர்க் ஆகல, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமும் ஒர்க் ஆகல. இப்ப மூணு பேரும் தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி ஒவ்வொரு இடமா போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க, ஒரு ஹியூமன்ஸையும் காணும். என்ன நடக்குதுன்னே புரியாம உட்காந்துட்டு இருக்கானுங்க. ராத்திரி ஆயிடுது, ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பில்டிங் ஃபுல்லா லைட் எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஆரம்பிக்க போது கேமோட டிரெக்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்புக்குறி வருது. இவங்களும் அந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங் மட்டும் பலின்னு ஜொலிச்சிட்டு இருக்கு, அது வந்து கேம் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குது. இவங்க வேற வழியில் இவங்க போய் தானே ஆகணும். அதனால அப்படியே உள்ள போகும்போது வழியிலேயே ஒரு BMW கார் 523D இதை வந்து நம்ம அரிசு பார்த்துட்டே போறான். ஒரு அட்ராக்டிவான காரை பார்த்து அப்படியே பார்த்துட்டே தானே போவாங்க. ஸோ அந்த மாதிரி போறான். அப்படி இவங்க உள்ள போகும்போது அந்த இடத்துல ஒரு லேசர் லைட் இருக்குது. அது இவங்க அந்த லேசர் லைட்டை கிராஸ் ஆனாலும் ரெட் கலராக மாறுது. இதை அவங்க கண்டுக்கவே இல்லை. உள்ள போனால் லைனாக செல்போன்ஸ் இருக்குது, அதை அப்படியே இவங்க எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இவங்க ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி பிளேயர்ஸ் ரெடி, கேம் 2 நிமிஷத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்குது. அந்த ஃபோனில் மட்டும் எப்படி சார்ஜ் இருக்குன்னு தெரியல, ஆனால் சிக்னல் எதுவுமே இல்லை. அதில் ஒரு 4 ஆப்ஷன் தான் இருக்குது. என்னடா கேம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு பொண்ணு வரா. இவங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னா அப்பாடா மக்கள்லாம் உயிரோடு தான் இருக்காங்க போலதுன்னு நினைக்க அந்த பொண்ணு நேராக வந்துட்டு நம்ம சோட்டுவோட ஐடி கார்டை தூக்கி அப்படியே போகிறான் அந்த லேசர் லைட்டில். அந்த ஐடி கார்டு அந்த லேசர் லைட்டை விட்டு வெளியில் வந்தோம், ஒரு ஹோல் அப்படியே ஒரு லேசர் லைட் வந்து அடிக்குது. இந்த நிலமை தான் நீங்கள் வெளியில் போனோம் அப்படின்ற மாதிரி அந்த கேடி பொண்ணு சொல்கிறா. இவ்வளோ ஏன் கேடி பொண்ணுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்டர் லைனை தாண்டி வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த கேமை விளையாடாமல் இந்த லைனை தாண்டவே முடியாது, அப்படி தாண்டி போனால் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பயம் ஊற்றிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு திபு திபுன்னு உள்ள ஓடி வந்துடுறா. இவங்களாம் கத்துறாங்க உள்ள வராதான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி வந்துடுறா. அப்பாடா நீங்களா உயிரோட தான் இருக்கீங்களா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, அட தத்தி முண்டமே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும்போது அவளும் ஃபோன் எடுத்துக்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் கேம் ஸ்டார்ட் ஆக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேமில் டைமர் வந்ததுல அந்த 0 ஆனதுக்கு அப்புறம் இந்த சீட்டு கட்டில் நிறைய கார்டுங்க இருக்கும் தெரியுமா, அதில் 3s ஆஃப் கிளப் வருது. அதுதான் இந்த கேமோட லெவலுன்னு, அதாவது டிஃபிகல்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட பேர் டெட் ஆவர் அலைவ். ஒரு ரூம்ல ரெண்டு டோர் இருக்கும், அதில் கரெக்டான டோரை கண்டுபிடிச்சி இவங்க தப்பிச்சு போகணும். டைமுக்குள்ள கரெக்டான டோரை கண்டுபிடிக்கலனாலோ தப்பான டோரை செலக்ட் பண்ணாலோ இவங்க இறந்து போயிடுவாங்க. டைம் ஸ்டார்ட்னு வருது, 2 நிமிஷம் தான். இவங்க பதற ஆரம்பிக்கிறாங்க, ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அது
அது மூலமா அது ஒரு ரூம்க்குள்ள கொண்டு போய் விடுது. அந்த ரூம்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைமும் போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ரெண்டு டோர் இருக்கு, ஒன்னு லிவ்னு போட்டிருக்கு, இன்னொன்று வந்து டெத்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து இது சரியா படல, ஆனா நம்ம சோட்டா இருக்கான் தெரியுமா, அவன் வந்து இது செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் வீடியோவை. அந்த கேடி பொண்ணு சொன்னேன் தெரியுமா, அந்த பொண்ணு வந்து டைம் ஆகுது சீக்கிரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மா விளையாடுறதுக்கு ரெடியா இல்ல, இவனு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. எந்த டோர்ல போறது அப்படின்னு கேட்கும்போது லிவ்ல போங்க, அதுலதான வாழணும்னு போட்டிருக்கு, அல்ல போலாம் இல்லன்னு போது நீயா போக மாட்டேன் எங்களை எதுக்கு போக சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த கேம்ல ஏதோ நடக்க போதுன்னு அது தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அதனால உசாராவ போட மாட்டான். இதுக்குதான் கேடி போனன்னு சொன்னேன். இவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டே இருக்கும்போது டைம் ஆக ஆரம்பிச்சு, திடீர்னு அடியில இருந்து புகையா வருது. அப்ப அதுல பயந்தாங்குழி பொண்ணு ஒருத்தி வந்தா தெரியுமா, கடைசியா அவ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடா, ஐயோ நான் போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த லிவ்ன்ற டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு போறா. ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பா, தலையில ஒரு லேசர் லைட் நின்ன இடத்துல அப்படியே பொசுங்கி போய் கீழே விழுறா. இத பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஒரு மரணம் பயணம் அப்படியே உதற ஆரம்பிச்சுட்டு ஜாலியா அந்த சோட்டு வந்து கதற ஆரம்பிச்சிடறான். இப்ப டைம் ஆயிட்டே இருக்கோ, டக்குன்னு என்ன பண்றாங்க, சோ ஒரு டோர் தப்பான டோர், அப்ப இன்னொரு டோர் கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு ஓபன் பண்ணி இந்த ரூம் போறாங்க. அந்த ரூம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இப்பதான் அந்த கேமோட சீரியஸ்னஸே புரியுது, டைம் குள்ள போலனா செத்துருவாங்க. ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா, அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம்க்கு லீட் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுல டைமிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 செகண்ட் கம்மி ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் மரண பயம், மறுபடியும் அந்த கேடி பொண்ணு வந்து நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப எந்த டோர் செலக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்பதான் கர்பே நம்ம ஹீரோ கிட்ட வராங்க, பாரு மச்சான் உன்னால மட்டும் தான் முடியும், நீ ஒரு கேமர், நீ எவ்வளவு ஈஸியா பசுல எல்லாம் வந்து சரி பண்ணிருக்க தெரியுமா, அதனால முடியும் யோசி யோசின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகி கை கலப்பாயிடுது. பொங்குன்னு நம்ம ஹீரோக்கு தலையிலே ஒன்னு வைக்கிறான் கருபு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தலை கிருகிருன்னு சுத்தி திடீர்னு ஒரு ஐடியாலஜி வருது. டைம் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு, திடீர்னு இந்த டோர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன் கேக்கும் போது ஆமா என்ன நம்புங்க, இந்த டோர் தான் சொல்லிட்டு அந்த டோரை உடச்சுக்கிட்டு அப்படியே எல்லாரும் வெளில வந்து விடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட பிரில்லியன்ஸே காட்டுறான். வரும்போது ஒரு பிஎம்டபிள்யூ காரை பார்த்தோம், இந்த பில்டிங் முன்னாடி அது நின்றுட்டு இருந்தது. பிஎம்டபிள்யூட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 4 meters 94 centimeters. அண்ட் இந்த பில்டிங் குள்ள வரும்போது லிப்டுக்கு பக்கத்துல இந்த பில்டிங்கோட மேப்பையும் பார்த்தேன், அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருந்தது. அந்த காரோட லென்த், இந்த ரூமோட லென்த் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டக்குன்னு ஒரு பேப்பர் பென் கொடுக்குறாங்க, அதுல போட்டு ஒரு ஸ்கொயர் போடுறான். இப்ப மொத்தமா இத்தனை ரூம் இருக்கு. மொதல் ரூம்ல அந்த பொண்ணு டோர் ஓபன் பண்ணும்போது இறந்து போயிட்டா, சோ பக்கத்து ரூம் இந்த ரூம் கிடையாது. ரெண்டாவது ரூம்லயும் வந்து நம்ம கரெக்டான டோரை தாண்டி வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது ரூம்ல ஒரு டோர் ஓபன் பண்ணல, அதுதான் டை ரூம். சோ அதுக்கு பக்கத்துல இருக்க ரூமும் கிடையாது. இதுதான் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டுபிடிக்கிறான். அந்த ஃபார்முலா வச்சு ஒவ்வொரு ரூமா தாண்டி போறாங்க. வேற லெவல் ரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம்லயும் தாண்டி போறாங்க. டைம் கம்மியாயிட்டே இருக்கு. இப்ப கடைசி ரூமுக்கு வந்துட்டாங்க, ஆனா அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். சோ இவங்க கால்குலேட் படி ஒரு டோர் இருக்கணும், அந்த டோர் வந்து அந்த பில்டிங்க்கு வெளியில போற வழியா இருக்கணும். ஆனா அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா எம்டி செவரா தான் இருக்கு. முதல் பொண்ணு இறந்தா தெரியுமா, அந்த ரூம் கிட்ட தான் இப்ப ஒரு கதவு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஒரு கதவு இருக்கு, அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெட் எண்டா தான் இருக்கும். ஆனா அந்த ரூம்க்குள்ள போனா செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. டைம் ஆயிட்டே இருக்கு, மியூசிக் ஒரு பக்கம் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இவனாலேயே யோசிக்க முடியல, டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுதாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூம்க்குள்ள வரும்போது அவனுடைய ஃப்ரெண்டு சோட்டு வந்து பாத்தீங்கன்னா கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் வீடியோவா, அதை காட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் அப்பவே சொன்னல அந்த போன்ல 4 ஆப்ஷன் தான் இருக்கு, அதுல ஒரு ஆப்ஷன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ அந்த வீடியோ பிளே பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு இறந்து போய் இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த பொண்ணு ரூம் ஓபன் பண்ணும்போது ஆப்போசிட்ல டோர் இருந்திருக்காது, வெறும் செவரு தான் இருக்கும். அப்படின்னா இது ஒரு உட்டாலகடி தான், ஏன்னா அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் இடையில இன்னொரு ஒரு செவரு இருக்கு. இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு டோரை உடச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியில வராங்க. அந்த ரூமை பத்திக்கிட்டு எரியுது. அந்த லாஸ்ட்ல வந்து அந்த சோட்டு வருவான் பாத்தீங்களா, அவன் கால் மட்டும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இப்படி எல்லாருமா உயிர் தப்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த கேடி பொண்ணும் வந்து நன்றி சொல்றா. எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது. இப்ப அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியில வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம் மேல கேமுக்கான ஒரு ரிவார்டு இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 of clubs கார்டு இருக்கு. சோ இது மூலமா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து 3 விசா கிடைக்குது. என்னடா அது விசா, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் வராரு கொழ கொழன்னு சொல்லிட்டு, அவரு ஏகப்பட்ட கேம் விளையாடி இருப்பாரு போல இருக்குது, இதுக்கு மேல என்னால கேம் விளையாட முடியாது, என் விசா முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருக்கு கரெக்டா அந்த விசா முடிஞ்சு டைம் காட்டுது. மேல இருந்து சருக்குன்னு ஒரு லேசர் லைட் அவர் தலையில இறங்குது. அப்படியே அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு. விசா இருந்தாதான் உயிரோட இருக்க முடியும் சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க. நம்ம வேர்ல்டு முழுக்க அங்கேயும் எங்கேயுமா லேசர் லைட் சருக்கு சருக்கு சருக்குன்னு இறங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் யாரோ விசா இல்லாம இறந்து போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கேமர்ஸும் அப்படின்றத விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அதே லேசர் லைட்டை இன்னொரு ஒரு பொண்ணு ஒரு பில்டிங் மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. வேற லெவல் கெத்தா இருக்காங்க பாக்குறதுக்கு. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் பொழுது. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட தொடக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல விட்டு அந்த ஹீரோயின் கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேர் யூசாங்கி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைம்பர், ப்ரொஃபஷனலான கிளைம்பர். இந்த மலைலாம் ஏறுவாங்க தெரியுமா, சோ அந்த மாதிரி. இவங்களும் இவங்க அப்பாவும் மட்டும் தான். சோ இப்போ இவங்க அப்பா கூட தான் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க இவங்க யாருன்னு சொல்லிட்டு. சோ அந்த சீன் அப்படியே கட் ஆகும் போது இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த லேசர் லைட்லாம் பாத்துக்கிட்டு கண்டிப்பா நான் உயிரோட இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாக்கு ஏதோ ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க அப்படியே இந்த எபிசோட ஆரம்பிக்குது. சோ போன எபிசோட்ல நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு கேம் விளையாடி எப்படியோ வின் பண்ணி அவங்களுக்கு விசா வந்து 3 இருக்குது. சோ இந்த 3 அடுத்து என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரை ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க, அதாவது க்ளூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு கவர்ல பாக்குறான். அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழுகி போன காய்கறிகள் இருக்கிறதா பாக்குறான். இவன் வந்து என்னடா நேத்து தான் வந்து மக்கள் எல்லாம் காணாம போனாங்க, இது எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அழுகி போன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருபே அந்த பொண்ணு கேடி பொண்ணு இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் குள்ள வந்து என்னென்ன சாப்பிட கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
என்ன தான் நடக்குது, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த கேடி பொண்ணுகிட்ட தான் முதல்ல கேட்குறாங்க, உனக்கு முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் வந்தேன், ஆல்ரெடி ஒரு கேம் நான் விளையாடிருக்கேன், ஸோ அந்த கேமில் நான் தான் வின் பண்ணணும் போது நேற்று நடந்த மாதிரியே ஏமாற்றி மற்றவங்களாம் சாகடிச்சிட்டு நீ மட்டும் உயிர் போயிச்சிட்டல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு கருபே கேட்குறாங்க, சரி வெயிட் பண்ணு, நேற்று தான் நாங்கள் வந்தோம், நேற்று தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் மறைஞ்சு போனாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேடி பொண்ணு மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, இந்த சிமுலேஷன்லாம் பண்ணுவாங்களே கேம் சிமுலேஷன், அந்த கேம்குள்ளேயே போய் விளையாடுற மாதிரி விஆர் கேம் மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்குள்ளே ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இல்லை வாய்ப்பே கிடையாது, ஏன்னா சோட்டுக்கு அடிபட்டுருக்கா அவன் வழியால் துடிச்சிட்டு இருக்கான், ஸோ சிமுலேஷனில் எப்பவுமே வலிக்காதுலன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ மறுபடியும் அந்த கார்டு எடுத்து பார்க்குறாங்க, இவங்களுக்கு இன்னொரு மூணு நாள் தான் இருக்குது, எது எப்படியோ நம்ம ஒரு கேம்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம், இந்த கேமை உருவாக்கினவன் கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான் கேம் மாஸ்டர்னு சொல்லிட்டு, நம்மளெல்லாம் வச்சு நம்ம உயிர் கூட எவனோ ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிச்சனா இது எல்லாத்தையும் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஸோ கருபே வந்து நம்ம ஹீரோ மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சோட்டுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்குது, ஸோ அவனை கூப்பிட்டுட்டு நம்ம கேமுக்கு போக முடியாது, நம்ம தனியாக போய்ட்டு கேம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா வளர்ற அவனை பிறகு தனியாக விட்டு போக முடியும் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அவனுக்கு அடிபட்டுருக்கு, நல்லா யோசி இன்னும் மூணு நாள் இருக்குல்ல, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு புதுசாக யாராச்சும் மீட் பண்ணுவோம், டாக்டர் கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வந்து அவன் காலை ரெடி பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக அன்றைக்கி ராத்திரி ஒரு கேமை விளையாட போகிறானுங்க. இங்கே வந்து அந்த கேடி பொண்ணுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சோட்டுவை விட்டுட்டு இவங்க போகிறானுங்க. அந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் அங்கங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும், ஸோ நீங்கள் விளையாட விருப்பம் இல்லைன்னா அப்படியே இருக்கலாம், விசா முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து போயிடுவீங்க, இல்லைனா விளையாட போயிட்டு உங்களுடைய விசாவை நீங்கள் வந்து அதிகரிச்சிக்கலாம், ஆனால் விளையாடிக்கிட்டே இருக்கணும், ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகலாம், முதல்ல கண்டுபிடிக்கணும்னா நம்ம உயிர் வாழணும், அதுக்கு நாட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேம் விளையாடுறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த கேம் தான் காட்டுறாங்க, அந்த கேமுக்குள்ளே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்காங்க, நேராக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் எடுத்து அவங்களுக்கு வழக்கம் போல் தெரிஞ்சிருக்கு, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு தொப்பி போட்ட பையன் வந்துட்டு என்னங்க நடக்குது உலகத்தில் இருக்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காங்க, அவன் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரான் போல இருக்குது, ஆனால் யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் கருபேவும் வராங்க, அவங்ககிட்டையும் கேட்கும்போது இவங்களுக்கு பேசுகிற மாதிரி டைமே இல்லை. இங்கே ஒரு சில கேரக்டருங்களை இப்போ காட்டுறாங்க, நல்லா கருப்பு பணி இம்போர்ட்னு பெருசாக ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, இவனை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செவுத்து ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளத்தலையை நின்றுட்டு இருப்பான், நல்லா ஹுடியெல்லாம் போட்டு அவன் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு, அவன் ரொம்ப கூலாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் நடக்கிற இடத்துல மட்டும் கரண்ட் இருக்குது போல இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாக்மேன் மாதிரி வச்சுக்கிட்டு அதை சார்ஜ் போட்டு இருக்கான், இவன் மட்டும் என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான டைம் வந்துருது. இந்த தடவை ஒரு கார்டு வருது, அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆஃப் ஸ்பேடு வருது. இவங்களுக்கு மறுபடியும் இந்த கேம் புரியல, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி தலையன் வரான், அவன் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்னன்னா ஒவ்வொரு கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கார்டு வந்து உங்கள்கிட்ட சேரும், அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் இருக்குதோ அதுபடி லெவல் ஒரு டிஃபிகல்ட்டி, இப்போ வந்து அஞ்சு வந்துருக்கு, பெருசாக ஏதோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது, அதுக்கப்புறம் ஸ்பேடு வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரியான கேமாக தான் இருக்கும். இப்போ ஸ்பேடு வந்ததுனால இங்கே 13 பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தனை எதிர்த்து விளாடணும். ஸோ அது டைமண்ட் வந்ததுன்னா நம்ம மூளையை யூஸ் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஹார்ட் மட்டும் வந்துச்சுன்னா பயங்கரமான பிரச்சனை என்னன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுடைய எமோஷன்ஸ் கூட விளாட்ற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வரும்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ அந்த ஃபோனில் வந்து என்ன கேம் அப்படின்றது வருது. இவங்க நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா புறா குண்டு மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸுங்க இருக்கிற ஒரு பயங்கரமான அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ரூமில் தான் தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குது, அதாவது கீ இருக்குது. ஸோ கரெக்டாக 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ரூம் எதுன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கணும். இந்த கேப்பில் டேகர்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையில் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்கள வேட்டையாடுவான். ஸோ இவங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எப்படி இவங்க தப்பிக்கிறாங்கன்றது தான் கேமே. இன்கேஸ் கொடுக்கப்பட்ட அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளே போயிட்டு இவங்க தப்பிக்கலாம் அப்படின்னா இந்த பில்டிங்கே வெடிச்சு சிதறிடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை கேட்டோன்னு இவங்க அலறி போயிருக்க அப்படியே கட் பண்ணி நம்ம சோட்டுவை தான் காட்டுறாங்க. அவங்க கூட அந்த கேடி பொண்ணை விட்டு வந்திருக்காங்களா, அந்த கேடி பொண்ணு இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியுமா, நம்ம சோட்டுவை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணுடைய கேரக்டரே அப்படிதான், அவளுக்கு ஒன்று வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாள். ஸோ இப்போ இங்கே கேம் ஆரம்பிக்க போது, ஸோ எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க, அந்த பில்டிங்குள்ளே கேம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒவ்வொரு ரூமாக போயிட்டு இவங்க திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ரூம் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து கன் சவுண்டு கேட்குது. உடனே ஓடி போய் பார்த்தா ஒருத்தன் இறந்து போய் கிடக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா, அந்த ஆள் இறங்கிட்டான் போல இருக்குது. இப்போ எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க, இப்படியும் அப்படியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த வெள்ள முடி வச்சுன்னு ஒருத்தன் குல்லா போட்டு ஒருத்தர் தான் தெரியுமா, அவன் வந்து டாப்பில் நின்றுட்டு இருக்கான். ரொம்ப கூலாக இவனுக்கு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ்லாம் தெரியும் போல இருக்குது, நின்று யார் யார் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம மேலே போய் நின்றுக்கிட்டா எவனாச்சும் ஒருத்தன் கண்டுபிடிப்பான், அது வழியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த கருப்பு பணியின் போட்ட ஆள் அவன் கூட ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வரான், இவன் கை காட்டுறான் ஆனால் அவன் மதிக்க கூட மாட்டான். நம்ம ஆட்டத்தை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேகர் யாரு அப்படின்றத பார்க்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மலமாடு மாதிரி இருக்கான், மூஞ்சில் வந்து மாஸ்க் போட்டிருக்கான், அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மூஞ்சி மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட இருந்து ஹீரோவும் கருபேவும் எஸ்கேப் ஆகுறாங்க, ஆனால் அவங்க கூட இருந்தவங்களாம் பாவம் இறந்துட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த டேகர் வந்து சுட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் அந்த மாஸ்க் போட்டதுனால சைட்லலாம் அவனுக்கு கண்ணு தெரியல, நேராக மட்டும் தான் அவனால் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த
பேட்டரை சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். கைஸ் நம்மளாம் ஒண்ணு சேர்ந்தா ஈஸியா நம்ம இந்த கேம்ல இருந்து தப்பிச்சிடலாம், அவனை வந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா அந்த வெள்ள முடிக்காரன் சிரிக்கிறான், எவன் வந்து உனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுவான், அவன் உயிரை காப்பாத்திக்கிட்டா பாத்துட்டு இருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோயின் குரல் கொடுக்குறாங்க, அவன் இந்த ஃபுளோர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோம். தோப்பாடுறா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து விளாட்றாங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அந்த டேகர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்படியே ஒரு ஃபுளோர்ல இருந்து இன்னொரு ஃபுளோருக்கு அப்படியே ஏறி போறாங்க. பாருங்க பாரா கிளைம்பரா, இந்த கேம் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள தலையை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த கேமுக்கு புதுசா ஒருத்தன் வந்தான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் கேம் தலையில தொப்பி போட்டுன்னு. அவன் ஒரு டோர் ஓபன் பண்ண போகும்போது மேல இருந்து அந்த டேகர் வந்து மிஷின் கன் வச்சு படபடபடன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த தொப்பி தலையை நான் காப்பாத்தி டி இந்த பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, இந்த டேகர் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த கேம் வின் பண்ண முடியாது, முதல்ல அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கருப்பை சொல்லும்போது கரெக்ட் தான், ஆனா இந்த கத்தியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு பணியின் போட்டு ஒருத்த மலமாடு இருந்தா தெரியுமா, அவன் வரான். அங்க வந்த உடனே நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்றாரு, அவன் கையிலயும் அவன் கூட வந்தவன் கையிலயும் ஒரு வாட்ச் இருக்கிறத பாத்துறாரு. என்ன வாட்ச் இது அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது அவன் வந்து என்ன சொல்றான்னா, நம்ம பிளான் பண்ணி இந்த சிலிண்டர் டேங்கை வச்சு அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டீம் ஒர்க் பண்ணி ஆகணும் போது டக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரூமை தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க குரங்கு மாதிரி தாவி ரூமை தேடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த டேகர் கூட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த கருப்பு பணியன் கூட ஒருத்தன் வந்திருப்பான், அவனை போட்டு தள்ளிட்டு அந்த டேகர் மூணு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருக்காங்க. அப்போ வந்து கருபேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல பயங்கரமான ஆழமான ஒரு வெட்டு விழுந்துது, அது வெட்டிடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டார், யோசிக்கிறாரு என்ன என்ன என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போதான் வந்து அவருக்கு ஒன்று மறுபடியும் ஸ்பார்க் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொப்பி தலையம் போயிட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கும் போது இங்கேயோ ஒருத்தன் மாஸ்க் போட்ட டேகர் வந்து சுட்டிருப்பான். ஸோ அந்த ரூமில் தான் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அங்கேருந்து சுட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம ஹீரோ அங்கே போகிறார். போனால் அந்த வெள்ள தலையனும் கரெக்டாக வந்துருக்கான், கண்டுபிடிச்சிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்குது. என்னன்னா அந்த பாம்பு வெடிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து டிஃப்யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேவா. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டேகர் இருக்கான் போல இருக்குது, அவன் வந்து போட்டு கன்னு வச்சு சுட இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்போதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த ரூமில் ஒரு ரெண்டு பட்டன் இருக்குது, அந்த ரெண்டு பட்டனையும் கரெக்டாக ஒரே டைமில் அமுக்கணும், அப்போ தான் அந்த பாம்பு டிஃப்யூஸ் ஆகும். ஸோ இவனால் தனியாக பண்ண முடியாது, இன்னும் ஒரு 10 seconds தான் இருக்குது, அதனால் கத்த ஆரம்பிக்கிறான், யாராச்சும் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இஷாங்கி வராங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்து சந்தா எகிரி குடிச்சு கடைசியில் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு சண்டை போடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல டேகர் வந்துடும். அப்போ தான் அந்த வெள்ளை தலையை வந்து ஒரு வாக்மேன் மாதிரி வச்சுருந்தான் தெரியுமா, அதை நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கி போடுறான். அது வெறும் வாக்மேன் கிடையாது, அது ஒரு டீசர் கன் மாதிரி ஷாக் கொடுக்குறது. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து கரெக்ட் டைமில் அந்த பட்டன் நமக்குறாங்க. ஸோ அந்த பாம்பு டிஃப்யூஸ் ஆகுது, இந்த லெவலும் முடியுது. ஸோ இந்த கேம் முடிஞ்சாலும் அப்படியே எல்லாரும் பெருமூச்சு விட்டுட்டே இருக்கும்போது அந்த டேகர் மாஸ்க் போட்டிருந்தாங்க தெரியுமா, அதில் ஒருத்தங்க மாஸ்க்கை கழட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கழுத்தில் வந்து ஏதோ ஒரு காலர் மாதிரி கட்டப்பட்டிருக்குது, அவங்க ஒரு லேடி. நம்ம ஹீரோக்கே புரிய வருது இவங்க எப்படி இங்கே கேம் விளையாடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேம் அது. ஸோ இவங்களை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேமில் அவங்க தோத்ததுனால அவங்க தலை அந்த இடத்துலேயே வெடிச்சு அவங்க இறந்து போகிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ கதறி கதறி அழுகுறான். அப்போ தான் இன்னொரு ஒரு டேகரும் இறந்து கிடக்கிறான் தெரியுமா, அந்த இடத்துல நம்ம கருபே இருக்கான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மடி பட்டிருக்குது. அப்போ அந்த கருப்பு பனியின் போட்டு ஒருத்தருந்தா தெரியுமா, அவன் ஆள் செத்து போயிட்டான், இருந்தாலும் அந்த கண்டுக்காமல் அவன் பாட்டுன்னு விட்டுட்டு போயிட்ட போது அந்த செத்து போனவன் பேக்கெட்டில் வந்து ஒரு வாக்கி டாக்கியை கருபே கண்டுபிடிக்கிறாரு. அந்த வாக்கி டாக்கியில் நாங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம், உடனே பீச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஹலோ ஹலோன்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எதுவுமே பேச முடியல. இங்கே யார் வாக்கி டாக்கிலாம் வச்சிருக்கானுங்க, எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்கானுங்க, என்ன மேட்ரு இவனுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாக குத்துயிரும் கொலையுறமா எப்படியும் அந்த கேமை முடிச்சு வெளியில் வராங்க. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி அந்த கேமே காட்டுறாங்க. அந்த கேமில் வந்து அந்த டேகரை சாகடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவும் கில்ட்டி ஃபீல் உட்காந்து ஹீரோ எழுதிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வராங்க. இந்த கேமில் நீ உன் உயிரை காப்பாற்றிக்கணும், அதை மட்டும் பாரு, மற்றவங்க உயிரை பற்றி கவலைப்படாது அப்படின் போது என்ன மாதிரியான ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை தலையன் ஒருத்தன் இருந்தான் தெரியுமா, அவன் வந்து இறந்து போன அந்த டேகர்ஸ் பேக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான். ஏதோ ஒரு துண்டு சீட்டு மாதிரி இருக்கும், அதில் ஏதோ ஒன்று கிரிக்கி இருக்குது. அந்த சீன் அப்படியே கட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி நம்ம சோட்டு அதுக்கப்புறம் கேடி போனை தான் காட்டுறாங்க. அந்த கேடி போனு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் இந்த சோட்டுவை. ஏன்னா வந்து அவன் பயங்கரமான கேடி, அவன் வந்து வின் பண்ணணுன்றதுக்காக உயிர் வாழணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அதுக்கப்புறம் கருபேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மறுபடியும் கேம் வின் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நாள் விசா வந்திருக்குது. ஆனால் இவங்களுக்கு லாஸ்ட் டே இவங்க ரெண்டு பேருக்கு. இப்போ கருபே வயிற்றில் அடிப்பட்டுச்சுல, அவன் வந்து அதுக்கு கட்டு போட்டு என்ன சொல்கிறான், இந்த வாக்கி டாக்கிலேருந்து தான் நான் கேட்டேன், எல்லாரும் பீச்சுக்கு வாங்க ஆன்சர் கிடச்சிச்சின்னு சொன்னாங்கன்னு போது அப்படின்னா நம்ம பீச்சுக்கு போனோமா, அப்போ தான் இது யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் எந்த பீச்சுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பீச்செல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆனால் இதில் இருக்க ரேஞ்ச் வச்சு பார்த்தா பக்கத்தில் தான் ஏதோ ஒரு இடத்துலேருந்து இதை பேசியிருக்காங்க. அப்படின்னா பீச்ன்றது பீச் கிடையாது, வேற ஒரு இடமா கூட இருக்கலாம், நம்ம முதல்ல நீங்கள் நைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் போய் கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, எங்களுக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேடி போன்னு சொல்லும்போது சரி அப்போ ஓகே இவனுக்கு வேறு கால் அடிபட்டிருக்கு, இவனை தனியாக விட முடியாது, இன்றைக்கி நைட்டு போய்ட்டு நம்ம ஒரு கேம் அட்டன் பண்ணுவோம், விசாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு போய் இதை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு கேமுக்கு போகிறாங்க. அந்த கேமுக்குள்ளே போகிறாங்க, ஏதோ ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோன் இருக்குது எடுக்கிறாங்க. 2 நிமிஷத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போது 7 ஆஃப் ஆர்ட்ஸ்
இது வந்தோன்னா கதி கலங்கி போயிடுறாங்க. ஏன்னா ஹார்ட் வந்தாலே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேமு, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய எமோஷன்ஸ் கூட விளாட்ற மாதிரியான ஒரு கேமான்றதுனால கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்த கேம் என்னன்னு தெரியணும்னா அங்கே இருக்க காகுல்ஸ் எடுத்து மாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ உங்கள் காகுல்ஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அந்த காகுல்ஸில் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் ஐடென்டிக் கேம் விளாட போகிறீங்க, உங்களுக்கு 15 நிமிஷம். இதில் வந்து ஒருத்தர் நிறையா இருப்பாங்க, மூணு பேர் ஆட்டுக்குட்டியாக இருப்பாங்க. இந்த கேம் முடியும் போது யார் கடைசியில் நிறையோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்படின் போது இப்போ ஒரு நரி வந்து ஆடுங்களை பிடிச்சிரும், அந்த ஆடுங்களை சாகடிச்சிரும், அந்த மாதிரி கேம் வச்சா பரவாயில்ல, இது என்னடா நரி வந்து வெளியில் தப்பிக்கும் அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காகுல்ஸை போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் நரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோட்டு வந்து அப்படியே திரும்பி அரிசோவை பார்க்குறான், அரிசோ நரியா ஆயிடுறான். ஸோ இந்த யார் நரியா இருந்துக்கிட்டு யாரை பார்க்குறாங்களோ அவங்க நரியா மாறிடுவாங்க, மீதி மூணு பேர் ஆடா மாறிடுவாங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் படி இந்த 15 நிமிஷம் முடியும் போது யார் நரியா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உயிர் தப்பிப்பாங்க, மீதியெல்லாம் தலை வச்சு செத்து போயிடுவாங்கன்னு போது இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே நரியா இருக்க தான் பார்ப்பாங்க. அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தான் தப்பிப்பாங்க, மீதி மூணு பேர் சாவாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கதறிட்டே இருக்கும்போது அப்போ டக்குன்னு அந்த கேடி பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏய் காய்ஸ் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு மூணு பேரும் திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு நரியானோன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிறா ஒரு ஓட்டத்தை ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறா. ஸோ கேம் முடிகிற வரைக்கும் இவன் நரியா இருந்தால் மூணு பேர் செத்துருவாங்களே, அட கேடி பயபுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் துரத்தி துரத்தி அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்போ கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தயவுசெய்து வா 15 நிமிஷம் இருக்கு, என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்கவே இல்லை, போய் ஒழிஞ்சிக்கிறது, சத்தம் கூட போடல. ஆனால் கர்ப்பி அப்படியே வந்து கண்டுபிடிச்சிடான், கண்டுபிடிச்சி அப்படியே அடிச்சு அவனை பார்க்க வைக்கிறான். இப்போ அவன் நிறைய ஆயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு விடுற மாதிரி இல்லை. அவன் எவ்வளோ கேடி பொண்ணுனா போட்டு அவன் வயிற்றுலேயே குத்துறான், அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல அவனை மட்டை பண்ணிடலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தோன்னா நம்ம கர்ப்பே பார்த்துறாரு. ஸோ ஹீரோ இப்போ உல்ஃபான உடனே இந்த பொண்ணு வந்து ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறான், அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து கத்துறான், இங்கே பாரு தயவு செய்து கிட்ட வராத, நம்ம யோசிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டுக்குள்ள விடமாட்டேன், நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வரும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம சோட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு ஓடுற அரிசு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அரிசு ஓட ஆரம்பிச்சிடறான். ஸோ இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்டாக சேர்ந்து விளாட்றாங்கன்னு பார்த்தா டக்குன்னு கர்ப்பியை கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு, டே அரிசு நீ மட்டும் தப்பிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஒரு மாதிரி மொரட்டத்தனமாக துரத்த ஆரம்பிக்கிறான். உயிருன்னு வந்துடுச்சு, அப்புறம் என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி துரத்தும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டு எப்படியாவது அந்த காகலை கட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் முடியவே இல்லை, இலூஷனில் வேறு அந்த லேடி செத்து போனாங்களே அதுவே திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கிறதுக்கு இப்போ பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடான் ஒரு ஓரமாக உட்காந்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சில இலூஷன்ஸ்லாம் வருது. அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மனுஷனாகவே மதிக்கல, ஒரு புழு மாதிரி தான் நடத்துனாங்க, அவனை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க, அவனுக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டை தான் அவன் நினச்சி பார்க்குறான். எவ்வளோ சந்தோஷமாக எப்போ பார்த்தாலும் இவன் சோகமாக இருக்கும்போது கூட்டு போயிட்டு கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டு இப்போ கத்த ஆரம்பிக்கிறார், டே எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதில் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் உயிரோடு இருப்பீங்களா, நான் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லடா, எல்லாரும் நாய் மாதிரி பார்த்தாங்கடா என் வீட்டில் இருந்தவங்க கூட, ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது தானே சந்தோஷமாக இருந்தேன், நீ எப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்டா, நீங்கள் செத்து நான் வாழக்கூடாதுடா, தயவு செய்து வாங்கடா வெளியில் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது அந்த ஒரு சீனே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடுது. எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் சோட்டு வந்து என்ன பண்ணுறான்னா அவன் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவன் சவுண்டு போட மாட்டான், கூடவே வந்து அந்த பொண்ணோட வாயும் போத்திக்கிறான். இந்த பக்கம் கண்டுபிடிச்சி அவன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துரத்திட்டு வந்த கர்ப்பை வந்து அப்படியே உட்காந்துறான். இப்போ அந்த காகுல தான் இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, மச்சான் ஒரு நிமிஷத்தில் கேவலமாக நடந்துகிட்ட பார்த்துட்டேன் நான், ஆனால் வந்து நீ காமிச்சிட்ட நீ யாருன்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா இந்த கேமை முடிக்க முடியும்னா அது உன்னால் மட்டும்தான் முடிக்க முடியும், கண்டிப்பாக எங்களால் எப்படியும் முடிக்க முடியாமல் பாதியில் நாங்கள் சாக போகிறோம், அதுக்கு நீ உயிரோட இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கர்ப்பை சொல்ல இந்த பக்கம் பேச முடியாமல் இவன் அழுக. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடாரு, டே 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 ப்ளீஸ்ரா நீங்கள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாதரா, அதுக்கு நானும் செத்து போயிடலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிட்டே இருக்கும்போது, நீ இருக்கணும் புரியுதா, எங்களுக்காக இந்த கேமை வின் பண்ணுற, இதெல்லாம் எவன் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பாவம் இந்த பக்கம் ஹீரோ இப்படியும் அப்படியுமா ஓடி ஓடி தேடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேடி பொண்ணு வாயிலேருந்து கை எடுக்கிற மாதிரி ஆயிடுது நம்ம சோட்டு. ஆனால் அந்த கேடி பொண்ணும் கத்தலை, இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு அப்படியே நம்ம சோட்டுவை கட்டி பிடிச்சிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிடாச்சா, என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ டைமும் ஆகுது, இந்த மூணு பேர் தலையும் அப்படியே வெடிச்சு செதறது, இடத்துல விழுந்து கதறி கதறி அழுகுறான் நம்ம ஹீரோ. அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவன் எந்த ஒரு கேமையும் விளையாடல. தன்னுடைய நண்பர்கள் இறந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் மட்டும் உயிரோடு இருக்கிறத நினச்சி ரோட்லேயே கதறி கதறி அழுது படுத்து ஒரு பிச்சைக்கார மாதிரி படுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் கூட சாப்பிடல, நான் சாப்பிடாமலே செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டே இருக்கும்போது மயங்கி ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வராங்க, ஏதோ ஒரு முயலை பிடிச்சின்னு வராங்க, இவனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், இதே மாதிரி தான் அவங்க அப்பா இறந்து போயிருப்பார். யாரோ அவங்க அப்பாவை ரொம்ப கலாச்சிருப்பாங்க மீடியாவில், இந்த ஆள் ஒரு ஃபேக்காக சொல்கிறான், இவன் வந்து மலை ஏறன்னு சொல்கிறான், சிலிண்டர் இல்லாமல் அந்த இடத்துல சிலிண்டர் இல்லாமல் ஏறவே முடியாது, இவன் பொய் அப்படின்னு சொல்லுறத கேட்டு அவர் ரிவெஞ்சுக்குனாச்சு அந்த மலையை சிலிண்டர் இல்லாமல் ஏறி போய் இறந்து போயிருப்பாரு.
அவர் இறந்தப்போ இவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்களோ அதே அளவுக்கு தான் இப்போ இவனும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட்ல இருக்கிறாங்க. சூப்பராக இடம்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அந்த முயல் கறியை வறுத்துட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா இவன் ஏந்துக்கிறான். அவனை தூக்கி வந்து இங்கே போட்டிருப்பாங்க போல இருக்குது. இங்கே பாரு, இப்படியே நீ அழுதுட்டு இருந்தீங்கன்னா நீ சாக தான் போகிற, நீ எந்த கேம் இல்லைனாலும் செத்துருவ, விசா முடிஞ்சு போனாலும் செத்துருவ, ஆனால் சாகத்துக்கு முன்னாடி போராடணும், உன் ஃப்ரெண்டோடைய இழப்புக்காக நீ கண்டிப்பாக போராடி தான் ஆகணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக பேசுகிறாங்க. அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டான், அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது என்ன சாப்பிட்டு மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா, வாடா அடுத்த கேம் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இசாங்கி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அந்த நாலாவது கேம் வராங்க. வந்து பார்த்தா ஒரு டனல் மாதிரி இருக்குது. அந்த டனலுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு பஸ் அதில் கண்ட மேனிக்கு கிரிஃபிட்டிலாம் பண்ணி பயங்கரமாக டிசைன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது உள்ளே போய் ஏறி பார்த்தா ஆல்ரெடி மூணு பேர் உட்காந்துருக்கானுங்க. அதில் ஒருத்தன் கால் அடிபட்டுருக்கு. என்னப்பா கால் அடிபட்டுருக்குன்னு போது இல்லை கேமில் தான் அடிபட்டுச்சு, நாங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ஒன்றா ஆடிட்டுருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபோனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. மொத்தமாக 5 பிளேயர்ஸ், டிஃபிகல்ட்டி வந்து 4 ஆஃப் கிளப்ஸ் அப்படின்றது வருது. ஸோ இது கொஞ்சம் மீடியமுக்கும் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த கேம் பேர் வந்து கோல். ஆக்சுவலி வந்து கோலை இவங்க ஃபைன் பண்ணி ஆகணும். அது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் கண்டுபிடிச்சாகணும். ஃபோனில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 0 காட்டுது. எங்கே போய் என்ன கோலை தேடுதுன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் வந்து கேம் வந்து 2-3 நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒருத்தனால ஓட முடியல, மச்சானால முடியவே முடியாதான் இந்த கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் தான் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவனை அந்த பஸ்லேயே விட்டுறாங்க. ஆக்சுவலி போகும்போது இந்த பஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே, இது பழைய காலத்து பஸ் தானே, ஸ்டார்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணால் ஃபியூல் வந்து 0 இருக்குது. வேறு வழியே எல்லாமே இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுறாங்க ஓடுறாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 1000 மேலே போயிடுது. எங்கே கோல் இருக்குன்னே தெரியல. ஓடி ஓடி நாக்கு தள்ளி போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. பார்த்தாங்க நிறைய வாட்டர் கேன்ஸ்லாம் இருக்குது, நமக்கு தான் தண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்க போகும்போது தடுக்கிறாங்க மற்றவனுங்க. இல்லை இது நமக்கு இருக்கிற டெஸ்ட், இல்லை விஷம் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்கிட்ட தண்ணி இருக்குன்னு கொஞ்சம் கொடுக்க ஹீரோ குடிச்சிட்டு அதை அந்த பசங்களுக்கும் தராரு. அவனுங்க பார்க்குறானுங்க, யாரா இவன், அவன் உயிர் பழக பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டனலில் ஏகப்பட்ட காருங்க இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா கருப்பாக ஒரு உருவம் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஒரு கருஞ்சிறுத்தை. அப்படியே இவங்கள துரத்திட்டு வர ஓட இவங்க இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓட ஒருத்தன் நல்லா மாட்டிக்கிறான். அவனை பிடிச்சி குதறிட்டு இருக்கும்போது மீதி 3 பேர் தப்பிச்சு அப்படியே ஓடி வராங்க. மறுபடியும் ஓடிட்டுருக்காங்க. 8 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி வந்துட்டாங்க. எங்கடா இருக்கு அந்த கோல் அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் ராயல் என்ஃபீல்டு நின்றுருக்குது. அதை பார்த்தோன்னா வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பழங்காலத்து பைக் தான், இல்லை சர்க்கியூட் போர்டு இதெல்லாம் இருக்காது, டீசலில் ஓடக்கூடியது, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னு பார்த்தா பேட்டரி இல்லை. ஆனால் உள்ளே ஏகப்பட்ட டீசல் இருக்கிறத பார்த்த இவர், நான் இதை பஸ்ஸுக்கு கொண்டு போகிறேன், அங்கே போயிட்டு பஸ்ஸை ஊற்றி நான் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அதில் வர ஒருத்தன் இருக்கான் அவனை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு போது இதெல்லாம் வேலைக்காகாதரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை இல்லை அங்கே ஒருத்தன் பாவமாக இருக்கான், அவனை விட்டுறக்கூடாது, இன்னொரு வாட்டி நான் அந்த தப்பை பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டான வண்டியை தள்ளிக்கிட்டு ஹரிசு இந்த பக்கமாக ஓடிட்டு இருக்க, இவங்க கோலை தேடி இந்த பக்கமாக ஓடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கு அப்புறமும் இது நடந்துட்டு இருக்கு. அவங்க ஓடினே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் முட்டு செவர் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நின்றுடுறாங்க. அங்கே வந்து நின்றுட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ஒரு பயங்கரமான சத்தம், ஒரு பெரிய ஒரு சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோர் உடச்சிக்கிட்டு ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டு இருக்குது. அதில் ஒருத்தன் மாட்டிக்கின்னு செத்துறான். நம்ம ஹீரோயின் வந்துகிட்டே இருக்கும்போது அவர் தான்டா காலின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ பஸ்ஸில் எப்படியோ அந்த டீசலை ஊற்றி அந்த பயணியை காப்பாற்றி பஸ்ஸை கூட்டின்னு வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அந்த பஸ்ஸை க்ளோஸ் பண்ண அது தண்ணியில் உருண்டு பிறண்டு கொஞ்சம் நேரம் போது தண்ணியெலாம் இல்லாத இவங்க அப்படியே மேலே ஏஞ்சி வந்து பார்த்தா அந்த பஸ்ஸில் கோலுன்னு போட்டிருக்குது. ஆக்சுவலி இவங்க தேடி இவ்வளோ தூரம் ஓடி வந்த கோலே இதுதான். அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை விட்டு போக போக அதிகரிச்சிருக்கும். 0 இருக்கும் போது இந்த கோல் கிட்டே இவங்க இருந்தாங்கன்னா இந்த கேம் முடியும். அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவங்க 3 பேர் காப்பாற்றப்படுறாங்க. சே இது தெரியாமல் அவ்வளோ தூரம் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த கால் உடஞ்ச வந்து ஓகே இதுக்கப்புறம் நான் தனியாக தான் விளையாடி ஆகணும், நேரம் கிடச்சிதுன்னா நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஹீரோயின் ஹீரோயினுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படி எப்படிலாம் கேம் விளாடணும்னு சொல்லிட்டு. இல்லை வந்து இவங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை, இவங்க சூப்பராக வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கேமை நடத்துகிறவங்க யார், இதை கண்டுபிடிச்சாகணும், இந்த கேம்லேருந்து தப்பிச்சு வெளில போகணும், என் நண்பர்கள் சாவுக்கு நான் வந்து பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரிசு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு தெரியும் அந்த பீச்சுன்ற ஒரு இடத்த தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ வெளித்தனமாக இந்த கேமை எவன் நடத்துகிறான் அப்படின்றத தேடி போகிறாங்க. இவங்களுக்கு விசா இருக்கிற வரைக்கும் இவங்க எந்த கேமே விளையாடல, அதுக்கு பதிலாக அந்த பீச்சுன்ற இடத்த தான் தேடி தேடி அலையிறாங்க. அங்கங்கே வந்து கேம் விளாட்றாங்களே அந்த பிளேயர்ஸ் கிட்டலாம் போயிட்டு உங்களுக்கு பீச் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஒரு யூஸும் கிடையாது. இப்படி தேடி தேடிய நாட்கள் போது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஒரு டென்ட்டில் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கண்டுபிடிக்கலாம், நாளைக்கு நான் ஹண்டிங் போகிறேன் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, கண்டிப்பாக நான் வரேன், எனக்கு எல்லாமே கற்றுக்கொடு, என் நண்பர்களை சாவடிச்சவனை நான் தேடி கண்டுபிடிச்சி சாகடிக்கணும், அதுக்கு நான் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் கற்றுக்கலாம், இப்போ ஓவராக சீன் போடாமல் உள்ளே வந்து படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளையா ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்கிறாரு. அவங்க நல்லா தூங்குறாங்க, ஆனால் இவருக்கு தான் தூக்கம் வரல, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அடுத்த நாள் விடியுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கற்றுத்தராங்க. அவனும் சீக்கிரமாகவே கற்றுக்கிறான், ஏன்னா ஒரு கேமர், இவங்க ரியல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க ஸ்ட்ரென்த்தாக
ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா அவன் கேமிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்ட்ரென்த்தாக இருக்கான். இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் ஒரு நாள் வந்து ஒரு கேமை பார்க்குறாங்க. ஸோ அந்த கேமுக்கு வந்து இவங்க விளையாடல, அப்போ கூட வந்து அங்கே இருக்க பிளேயர்ஸ் தான் நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து சில பிளேயர்ஸ் கையில் மட்டும் வித்தியாசமான வாட்சை பார்க்குறாரு. உடனே இவருக்கு வந்து அந்த செகண்ட் கேம் வந்து ஞாபகத்துக்கு வருது. இல்லை கருப்பு கலர் பனியன் போட்டு ஒரு மலமாடு வந்திருப்பான், அவங்க டீம் கையில் வந்து இந்த மாதிரி வாட்ச் தான் கட்டியிருப்பானுங்க, அதில் ஒருத்தன் செத்துருப்பான், அவங்ககிட்ட தான் அந்த வாக்கி டாக்கி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்ச்சில் இருக்கிறவனை வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வேற வேற இடத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ஆமாம் நான் சில பேரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவனுங்க மட்டும் கேம்லேருந்து எப்படியோ வின் பண்ணி தப்பிச்சு வெளியில் வரானுங்க. ரெண்டு டீமும் வேற வேற காரில் ஏறி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு இடத்துல ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த காரை சேஸ் பண்ணி பின்னாடி ஓடிக்கிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க, ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்த நோக்கி தான் அந்த கார் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்க பில்டிங் அதில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தா பைனாகுலரில் அதில் பீச்சுன்னு போட்டிருக்கு. நம்ம பீச்சை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அங்கே மட்டும் எப்படி கரண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கே போனால் தான் நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே இருக்க தலையிலே டமால்னு ஒரு அடி விழுது. முடிச்சு பார்த்தா ஒரு பில்டிங்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. சுற்றி ஏகப்பட்ட ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஸ்விம் சூட்டில் தான் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு நிற்கிறாள், அவளை பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுசர் போட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஹேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். வாங்க வாங்க கண்ணுங்களா, இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு இப்போ தான் சொல்கிறான், வெல்கம் டு த பீச், நான் தான் ஹேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த கேமுடைய இந்த சீசனுடைய மெயின் கான்செப்டே புட்டு புட்டு வைக்கிறான். என்னன்னா இந்த கேம்ஸ் நடத்தப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனை விளக்கிட்டு காட்டுறான். அங்கே ஏகப்பட்ட கார்ட்ஸுங்க இருக்குது, அதாவது ஒரு சீட்டு கட்டில் இருக்கக்கூடிய கார்டுங்க எல்லாமே அங்கே இருக்குது. அதை இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதில் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க, மீதி கொஞ்சம் இருக்குது. இதை யார் முதல்ல கலெக்ட் பண்ணுறாங்களோ இந்த உலகத்தை விட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இந்த உலகத்தை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நல்ல கேள்வி கேட்டிருக்க, நீ நினச்சிட்டு இருக்க உன்னை தவிர மற்ற எல்லாருமே இந்த உலகத்துலேருந்து மறைஞ்சிட்டாங்க. ஸோ நீ ஏதோ ஒரு கேமில் மாட்டிட்டு நான் மட்டும்தான், யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்த நான் உருவாக்கியிருக்கேன், உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும், நீங்கள் போய் கேம் விளையாடிட்டு வந்து அந்த கார்டை என்கிட்ட கொடுக்கணும். நான் கலெக்ட் பண்ணி எப்போ நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணுறனோ அப்போ முதலாலாம் நான் வெளியில் போவேன், அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறவங்க மறுபடியும் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ இதுதான் இங்கே ரூல்ன்னும் போது நான் எதுக்கு கேம் விளையாடி உனக்கு கார்டு கொடுக்கணும், நான் தனியாக போய் நானே கலெக்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுதான் எங்கள் ட்விஸ்ட்டு. துரோகிகள் கொல்லப்படுவார்கள், அதனால் இந்த வாழெல்லாம் சுற்றிக்கிட்டு புதுசாக பிளான் போடுறதுலாம் நிறுத்திட்டு நீ உள்ளே வந்துட்டு இதுக்கப்புறம் வெளில போக முடியாது. ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துல போயிட்டு கேம் விளாட்ற காடை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறேன். எங்கே இது வரைக்கும் விளையாடிட்டு இருப்பீங்களா, அந்த காடெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காடை பார்த்தோன்னோ மிரண்டு போயிடுறான் அந்த ஹேட்டர். அந்த காடை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ரேரான கார்ட்ஸ், இதெல்லாம் நீ கலெக்ட் பண்ணியிருக்கல, அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ப்ரொமோஷன் தரேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷனில் இருக்கிறவங்க லைனாக இருப்பாங்க, நான் முதல் போனதுக்கப்புறம் எனக்கு அடுத்தவன், அவனுக்கு அடுத்ததாக போனதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்தவன், இப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆ ஒரே ஒரு ரூல் சொல்ல மறந்துட்டேன், இங்கே இருக்கிறவங்கள நாங்கள் மட்டும்தான் கன்று வச்சிருக்கணும், நீங்களாம் கன்று வச்சிருக்க கூடாது, அதனால எல்லாருமே வந்து ஸ்விம் சூட் தான் போட்டுக்கணும், அப்போ தான் நீங்கள் கன்று வச்சிருந்தா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா அனுப்பி வைக்கிறாங்க. ஜாலியாக இருங்கடா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வெளில வந்து பார்த்தா ஒரே பார்ட்டி தான், சரக்கும் கும்மாளமாக இருக்காங்க, பொண்ணுங்களாம் வந்து பயங்கரமாக இருக்க ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரி இவங்க வந்து அந்த இடத்த வந்து வச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்க்குறாரு, என்னடா நடக்குது, நம்ம என்ன மாதிரி ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது தான் திடீர்னு ஒருத்தன் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாருக்குமே வந்து யார் யார் என்னென்ன கேம் விளாடணும் முதல் கொண்டு இங்கே சொல்லிடுவாங்க, அவங்கவுங்களுக்குன்னு கார் அமுச்சு வச்சிருவாங்க, அவங்க போய்ட்டு விளாடி அந்த கார்டு எடுத்துகிட்டு வரணும், உயிரோட வந்தால் கார்டு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைனா செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ ரெண்டு கேம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிகிற மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, தனித்தனியாக தான் விளையாடி ஆகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த வெள்ளத்தலையை வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸாக பார்க்குறான். இப்போ கூடவே ஒரு பொண்ணு ஒல்லியாக நின்றுடுது. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் செம ஸ்மார்ட், இவங்களை நம்ம பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கே தனித்தனியாக போயிட்டு கேம் விளாட்றாங்க, அங்கங்கே கேம் விளாட்ற இடங்களை காட்டுறாங்க. அந்த செகண்ட் கேமில் ஒருத்தன் பிளாக் கலர் பனியன் போட்டு மலமாட மாதிரி வந்தால் தெரியுமா, அவன் விளாட்ற கேமை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வேட்டையாடணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர், அந்த மாதிரி ஒரு கேம். இந்த மாதிரி அந்த கும்பலே ஒவ்வொரு கேமாக விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ள இருக்காங்க, மொத்தமாக அதில் வந்து ஒரு 24 ரூம் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இவங்க கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் வெறும் 9 தீக்குச்சிகள் தான் இருக்கும். ஸோ அந்த இருட்டான ஃபேக்ட்ரியில் அந்த 9 தீக்குச்சிகளை யூஸ் பண்ணி ஒரு கோட் வேட அவங்க கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சா மட்டும் தான் இவங்களால வெளியில் வர முடியும். ஸோ இந்த மாதிரி டென்ஷனாக இவங்க விளையாடிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இது வரைக்கும் ஃபோனெல்லாம் நார்மலாக தானே இருந்தது, இப்போ கேஸ் எல்லாம் போட்டு வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணியிருக்குது, ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாக இங்கே ஒரு 7
எட்டு பேரும் இருக்காங்க. அதுல வந்து அந்த ஒல்லி பொண்ணும் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த ஹேட்டர் கூட இருந்த ஒரு பொண்ணும் இருக்கா, அந்த டவுசர் பொண்ணு, அவ்வளோ இங்கே இருக்கா. ஸோ இப்போ இந்த கேம் ஃபோர் ஆஃப் டைமண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான கேம் தான், மூளை யூஸ் பண்ணி விளாட கேம். ஆனால் இந்த கேம் நீங்கள் யாரும் விளாடக்கூடாது, ஹரிசு தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுசர் பொண்ணு சொல்கிறா. இது டெஸ்ட்னும் போது என்னது டெஸ்ட்டாக அவன் புது பையன் ஏதாவது சொதப்பிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, ரெண்டு ரூம் இருக்குது, இவங்க நிற்கிற ரூமில் தண்ணி கொட்டிட்டு இருக்கோம், இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் இருக்கும். அந்த பல்புக்கான மூணு சுவிட்ச் இங்கே இருக்கும், ரெண்டு ரூமுக்கும் நடுவில் ஒரு டோர் ஒன்று இருக்கும். அந்த டோரை மூடிட்டா இந்த சுவிட்சை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டோர் ஓப்பனில் இருக்கும்போது ஒரே ஒரு தடவை தான் அந்த சுவிட்சை ஆன் பண்ண முடியும். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு ட்ரை தான், அந்த ஒரு ட்ரையில் வந்து எந்த சுவிட்சு அந்த பல்ப் எரியதுக்கான சுவிட்சுன்னு சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அந்த டோரை மூடிட்டு எத்தனை சுவிட்ச் வேணாலும் மாற்றி மாற்றி போடுக்கலாம்னு நினைக்கலாம். டோரை மூடிட்டு இருக்கும்போது எத்தனை தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் அங்கே எது எரியுதுன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டோர் ஓப்பனில் இருக்கும்போது ஒரே ஒரு ட்ரையில் சொல்லி ஆகணும். சரி, இது என்னடா யோசிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அங்கே தான் ட்விஸ்ட். தண்ணி கொட்டிட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் மேலே ஏறிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு மெட்டல் வேறு இருக்குது. அந்த மெட்டலில் மட்டும் தண்ணி பட்டுச்சுன்னா இவங்க எல்லாருமே காலி. ஸோ பரபரப்பு ஆரம்பிக்குது. இதை வேற ஒரு பொண்ணு விளையாடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் தொடரா, அவ்வளோதான் கரண்ட் ஷாக் அடிச்சு அவளே இறந்து போகிறா. அவளுக்கு ஷாக் அடிக்கும் போது மீதி தண்ணியில் இருக்கிறவங்களும் செத்துருக்கணுமே. சரி ஓகே, என்னன்னு புரியல, யாராச்சும் புரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஏறுது. அந்த ஒல்லியாக இருக்கிற அந்த குயினின்ற பொண்ணு வந்து, ஹரிசு உன்னால் முடியும் பண்ணு யோசி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறோம்னா டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஏன்ற சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. அப்படியே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கும் போது, இப்போ அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டோர் க்ளோஸில் இருக்கும்போது எத்தனை தடவை வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஆன் பண்ணி இப்போ ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ டோர் ஓப்பனில் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பல்பு எரியல. ஆனால் இப்போ டோர் ஓப்பனில் இருக்கும்போது ஒரே ஒரு தடவை தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த சுவிட்சை. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பீன்ற சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆன் ஆகலை. ஸோ இவரோட டேர்ன் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த சுவிட்சிலையும் கை வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஓடி போய் அந்த பல்பை தொட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணும் தொடர அந்த ஒலி பொண்ணு தொட்டணும் சுடுது ஆ சுடுது அப்படின்னு சொன்னும்போது எஸ் அப்போனா ஏ பட்டன் தான் வந்து சுவிட்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏ ஆன் பண்ணியிருந்தாரு, அதனால தான் அந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும், அதனால அந்த பல்பு சுடுது. பீன்றத நம்ம ஆள் போட்டு பார்த்துட்டான். ஸோ அது லைட் எரியறதுக்கான பட்டனும் கிடையாது, அப்படின்னா கண்டிப்பாக சி கிடையாது, ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அந்த கேமும் முடியுது, வேற லெவலாக நம்ம ஹீரோ இங்கே முடிக்கிறான். இப்படி முடிச்சுட்டு குத்துயிரும் கொலையிறமா வந்து உட்காந்துட்டு இருக்கான். கண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக தான் தேடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினாக ஒரு வழியாக முடிச்சுட்டு வரா. அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த கருப்பு பனியன் போட்ட ஆட்கள் வரானுங்க. அவங்க கையில் கண்ணெல்லாம் வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி இந்த பீச்சுக்குள்ளேயே வந்து ரெண்டு டீமாக இருக்காங்க, ஒன்று ஹேட்டர் டீம், இன்னொன்று இந்த கருப்பு பனியன். இவன் பேர் வந்து அக்னி. இவன் நேராக வந்து வேணும்னே ஹீரோ கிட்ட ஒம்பளைக்கலாம், அந்த பொண்ணு சூப்பராக இருக்கா அவளை தூக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து நினைக்க டக்குன்னு அந்த அக்னி என்ன சொல்கிறானா, அவன் காலை ஓடடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹேட்டர் வரான். இவனை எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஆல்ரெடி ரெண்டு டீம் ரெண்டு டான்கள் இல்லை, அதனால் அவனுக்கு அமைதியாக போயிடானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹேட்டர் கூட இருந்த பொண்ணு வந்து ஹரிசோவை பற்றி சூப்பராக விளாட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க, அவனை ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு கூட்டு போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு தேவையான ஒரு சில கார்டுகள்லாம் கிடச்சிடுச்சு. இன்னும் ஒரு கார்டு கிடைக்கணும், அது இல்லாமல் இந்த கிங்கு குயின் ஏஜென்ட் சொல்லிட்டு ஸ்பெஷல் கார்டு இருக்கும் தெரியுமா, இது வரைக்கும் இவங்க விளாண்ட கேமில் அந்த கார்ட்ஸ் வந்திருக்கவே வந்திருக்காது. அதனால இந்த ஹேட்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்பெஷல் கார்டெல்லாம் விட்டுருங்க, இன்னும் ஒரே ஒரு கார்டு நார்மல் கார்டு தேவை, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 of Hearts. அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டியும் அதிகம், எமோஷன்ஸ் கூட விளாட்ற கேம் மாதிரி வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கிடச்சிட்டா நான் இங்கேருந்து போயிடுவேன் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய விசா முடிய போது, அதனால் நான் ஒரு புது கேமுக்கு போகிறேன். எனக்கு அடுத்தது யார் போக போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டனோ, அங்கே இருக்கிற எல்லார் முகத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியுது. ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு பிளானில் இருக்கான் பொழுது. இந்த அக்னின்றவன் வந்து ஆப்போசிட் வில்லனில் டான்ல, அவன் ஒரு மாதிரி பிளானில் யோசிச்சுட்டு இருக்க. அந்த வெள்ள முடிக்கார நார்மல் பிளேயர் தான், ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் இருக்க பொழுது அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோன் எடுப்பாங்க, என்னடா தூங்கிட்டு இருக்கேன்னும் போது அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம கேமில் விளையாடி இந்த கேமை விட்டு தப்பிக்கணுன்றது ஒரு பிரச்சனைனா, முதல்ல இந்த ரெண்டு முட்டா பசங்கக்கிட்டே நம்ம தப்பிச்சு ஆகணும். ஏன்னா ஒருத்தன் ஹேட்டர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஒருத்தன் அகுனின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப முரட்டத்தனமாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ முதல்ல இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்னா, அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் போயிட்டு கேட்குறாரு, இங்கே என்ன நடக்குது, இங்கேருந்து தப்பிக்க நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாருமே வந்து இந்த பீச்சில் இருக்கிறது தான் சந்தோஷமாக அவங்க நினைக்கிறாங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்படியே ரோடு வழியாக எங்கேயோ போய் பார்த்தா கட்சியில் போய் பார்த்தா காடு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து ஒருத்தங்க பீச்சில் போனாங்க பா கப்பில் எடுத்துக்கணும், கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னு அந்த லேசர் லைட் அவங்களை சாகச்சு வச்சுப்பா அப்படின்னு அவங்க சொல்ல, இன்னும் சில பேர் வந்து அந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ சுகமாக இருப்பார், எப்படி மடியில் பற்றினுங்கிற பற்றியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது, அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ அப்படியே நடந்து பைத்தியகாரத்தனமாக சுற்றிட்டே இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்களை பார்க்குறாரு. அந்த ரெண்டு பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. இது என்ன தனியாக பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போனால் அந்த பொண்ணுங்க பயந்து ஓடிய போயிடறாங்க. அப்போ தான் வந்து ஒரு பெரிய கவர் போத்தி வச்சிருக்குது, ஏதோ ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பிணங்கள், இதெல்லாமே வந்து அந்த அக்னி ஆட்கள் தான் சாகடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ தான் அந்த
வெள்ள தலையன் வரான் பாத்தியா, இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் மீறினா இதுதான் நடக்கும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு தனியா இவங்க மூணு பேர் மட்டும் பேசுறாங்க. அப்ப அந்த வெள்ள தலையன் என்ன சொல்றான்னா, எதுக்கு இதெல்லாம் தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என் நண்பனை கொண்டவனை நான் கண்டுபிடிச்சாகணும், இந்த கேமுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருக்கான்ல அவனை நான் சாகடிச்சாகணும், அது மட்டும் இல்லாம நான் உயிரோட இருக்கனா காரணம் அதுக்கு யுஹானி தான், அவளை நான் உயிரோட காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லும்போது செம பாசம் தான் உனக்கு, ஆனா அது இங்கிருந்து நீ பண்ணவே முடியாது, ஏன்னா ஒன் பை ஒன்னா தான் இந்த ஒட்டுமொத்த காடுகளை தேடி 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 ஒருத்தர ஒருத்தர தான் வெளியில போக முடியும். ஸோ ஆல்ரெடி ஹேட்டர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான், அடுத்ததுக்கு ரெடியா வந்து அந்த அகுனி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுல வந்து நீ வந்து முதல் இடத்துக்கு டிராவல் பண்ணி வரத்துக்கே பல வருடங்கள் ஆகும், அது மட்டும் இல்லாம நீ போனாலும் பரவாயில்ல, நீ புத்திசாலி, கூட இருக்கிற பொண்ணு உன் கூடவே கூட்டு போக முடியுமான்னு கேட்டா அது பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால நான் சொல்ற ஒரு பிளான் வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இவங்க ஹேட்டரை வின் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க அகுனி வந்து எப்படா அவனை போட்டு தரலாம் சொல்லிட்டு தான் காத்துட்டு இருக்கான். நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி அவர் ஒரு கேம் விளையாட போறாரு, கண்டிப்பா நாளைக்கு செத்து தான் வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்தையே வந்து இந்த அகுனி தான் வந்து கேப்டன்ஷிப் எடுத்துப்பான், அவன் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல, நாசமாயிடும் இந்த இடமே, அதுக்கு முன்னாடி இந்த காட்சிகளெல்லாம் அடிச்சுட்டு நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஹீரோ முழிச்சிட்டே இருக்கான். அப்படின்னு பார்த்து எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட்றாங்க, என்னன்னு பார்த்தா ஹேட்டர் இறந்து போயிருக்காரு, பார்த்தியா நான் சொன்னலன்ற மாதிரியே அந்த வெள்ளத்தலையன் பார்த்துட்டே இருக்கும் போது ஹேட்டர் குண்டடி போட்டு இறந்து போயிருக்காரு. ஹேட்டர் கூடவே ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் வந்து பாடிங்களை செக் பண்ணுறவ தான், அவள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது என்ன எந்த கன் யூஸ் பண்ணுற மாதிரி கேம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தெரியல, கன் சவுண்ட்லாம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே யாருமே நம்பலை இவர் வந்து கேமில் செத்து போயிருப்பாருன்னு, ஏன்னா இவர் நல்லாவே விளையாடுவார், ஆனால் இவர் செத்து போயிட்டார்ல, இப்போ அடுத்த லெவலில் இருக்கிறது யாரு, அந்த அகுனி தான், அவன் வந்து எல்லாரையும் மிரட்டி ஓட் பண்ண வச்சு அவன் தலைவர் ஆகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்டர் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் கார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டப்பால் சேஃபாக வச்சிருப்பாரு, ஒரு லாக்கரில் வச்சிருப்பாரு, அதுக்கான பாஸ்வேர்டை வந்து ஒரு அட்டையில் எழுதி சீல் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அது அகுனி கைக்கு வருது, அவன் எடுத்து பார்க்குறான், அவன் ஒரு பாஸ்வேர்டு எழுதிட்டு மறுபடியும் அதை சீல் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் வந்து வெள்ளத்தலையன் பார்த்துட்டே இருக்கான். இன்னைக்கு ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தலையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாரு, இன்னைக்கு ராத்திரியே வந்து அவனுங்க தான் தலைவன் ஆகிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவானுங்க, எல்லாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதான் கேப், அந்த கேப்பில் நீ லாக்கருக்குள்ளே போயிட்டு அந்த கார்டுங்கள்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பாஸ்வேர்டு தெரியாதுன்னு போது எனக்கு தெரியும், ஏன்னா வந்து அந்த பாஸ்வேர்டை அவன் ஓப்பன் பண்ணி படித்தான்ல, அந்த அட்டைக்குள்ள ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துட்டேன், அதுக்கு பதிலாக அந்த சீலில் பாஸ்ன்னு போட்டிருந்தது, அது பாஸ் கிடையாது 8055, ஸோ அதுதான் பாஸ்வேர்டு, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அரிசுவை மட்டும் தனியாக அனுப்பி வைக்கிறான். நம்ம அரிசுவம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லாக்கர் கிட்ட போயிட்டு இவன் சொன்ன மாதிரியே நம்பரை போட்டால் அலாரம் அடிச்சுடுது, என்னன்னு பார்த்தா பின்னாடி வந்து நம்ம அகுனியோட ஆட்கள் வந்து பிடிச்சிடறாங்க அரிசுவை, எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் வருவேன் பார்த்துட்டு அவங்களுக்கு பின்னாடி பார்த்தா வெள்ளத்தலையாக இருக்கான், வெள்ளத்தலையாக வேணும்னே பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்கான். நம்ம அரிசுவை பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா டேப் அடிச்சிடறானுங்க, கண்ணு தெரியல, வாய் பேச முடியாது, மூச்சு மட்டும் தான் விட முடியும். உன்னை எதுக்கு தெரியுமா இப்படி விட்டு வச்சிருக்கோம், ஏன்னா இப்போ போய் உன் ஆளை நாங்கள் ரேப் பண்ண போகிறோம், அவள் கத்துற சவுண்டு உனக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த கூடுற மாணவனுங்க அங்கேருந்து தப்பிச்சு போவ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளத்தலையாக உள்ள வரான். வெள்ளத்தலையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிஸியாக இருக்கிற இந்த டைமில் அந்த அகுனியோட ரூம்குள்ளே போயிட்டு அவன் கரெக்டாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவர் பிரித்து படித்தார் தெரியுமா அந்த பாஸ்வேர்டு, அது உள்ளே இருந்தது பாஸ்வேர்டு கிடையாது, ஒரு மானுடைய ஃபோட்டோ வரைஞ்சிருந்தது, எனக்கு கண்டிப்பாக தெரியும் அங்கே இருக்க நார்மலான லாக்கரில் அந்த கார்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, அங்கே ஒரு மான் ஃபோட்டோ இருக்குது, அதை திறந்து பார்க்குறான், பார்த்தா உள்ளே ஒரு லாக்கர் இருக்குது, அதில் போயிட்டு கரெக்டாக 8055 போட்டால் உள்ள கார்டுங்க இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் வந்து டெரஸ்க்கு வந்துட்டுருக்கான். அதே சமயம் ஒரு பக்கம் இவனுங்க அந்த குடுறனுங்க நம்ம ஹீரோயினை ரேப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வெள்ளத்தலையனும் அந்த ஒல்லி போனோம் வா இங்கேருந்து முதல்ல தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு போகும்போது டக்குன்னு வெள்ளத்தலையன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாட்சை கழட்டி தூக்கி எடுக்கலாம், அப்படி தூக்கி அடிச்சோம்னா நடுவில் வந்து சர்க்குன்னு அந்த லேசர் லைட் அடிக்குமா, என்னன்னு பார்த்தா பங்கமான ட்விஸ்ட்டு, நீங்கள் வந்து ஒரு கேம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது, வாய்ப்பே இல்லை எப்படா கேம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க பீச்னு ஒரு இடத்துல இருக்காங்க தெரியுமா, அதை சுற்றி பயங்கரமான அந்த லேசர் லைட் கூண்டே வருது, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அகுனியோட டீம் அங்கே அராஜகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங்கை சுற்றி லேசர் லைட்டும் ஆன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் கேம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி வருது, யாருக்குமே ஒன்றுமே புரியல, இந்த ரேப் பண்ணியிருந்தவங்களாம் நிறுத்திட்டானுங்க, அதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களாம் தட்டி விட்டுட்டு அவங்களும் கீழே ஓடி வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த கேம் நடக்க போகிறதே இந்த பீச்ன்ற இந்த மாளிகைக்குள்ளே தான். அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு நெஞ்சில் கத்தி குத்தப்பட்டு இறந்து போய் கிடக்குறா. இந்த கேமோட பேர் வந்து விச் ஹண்டர். இந்த பொண்ணை யாரோ குத்தி சாகடிச்சிருக்காங்க, அந்த கொலையாளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் தான், ஸோ அவரை கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த எரியிற நெருப்பில் போட்டு சாகடிக்கணும், அப்படி நீங்கள் சாகடிக்கலன்னா 2 மணி நேரத்தில் நீங்களாம் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லவோ, இப்போ யாருக்கு என்ன பண்ணுறது, யார் கொலகாரன், யாரை தூக்கி அந்த நெருப்பில் போடுறது ஒன்றுமே புரியல. அந்த நேரம்னு பார்த்து நம்ம டவுசர் பொண்ணு இருக்கால நம்ம ஹேட்டர் கூட நிற்கிறவ, ஸோ அவளை பார்க்குறாங்க, உன் கையில் தான் ரத்தம் இருக்குது அந்த கச்சிஃபில், நீ தான் கொண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஹேட்டருடைய ரத்தம், ஆக்சுவலி அவர் உடம்புல இருக்கிற புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க யூஸ் பண்ணுற கன்லேருந்து வந்த புல்லட்
இவனுக்கு சாவடிச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் சில பேர் வந்து இப்ப இந்த பொண்ணு கீழே இறந்து போய் கிடக்கிறாள், அவ கூடவே இன்னொரு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா. அதான் ஒரு சீன்ல ஹீரோ கூட பேச ட்ரை பண்ணிருப்பாரு, ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் குசு குசுன்னு பேசின்னு சுத்திட்டு இருப்பாங்களே அந்த பொண்ணுங்க, அதுல ஒரு பொண்ணு வந்து உயிரோட இருக்கா, நீ தான் அவன் கூடவே சுத்திட்டு இருப்ப, நீ தான் சாகடிச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, தூக்குங்கடா அவரை தூக்கிட்டு போய் நெருப்புல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் இன்னொருத்தி அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்கணும் வந்து தடுக்கிறாங்க. தடுத்துட்டு அதை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, ஏன் உங்க டீம்ல இருக்க ஒருத்தன் பண்ணிட்டு நீங்க நடிச்சிட்டு இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அகுனி வரான், வந்துட்டு இங்க நான் லீடரா நீங்க லீடரா, யார் கொலை பண்ணீங்களோ மரியாதை வெளில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருமே வராததுனால எல்லாரையும் நெருப்புல போட்டு எரிக்க ஆர்டர் பண்றான். அவ்வளவுதான், அவனுங்க ஆளுங்களை வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது, ஒருத்தன் கையில கத்தி வச்சிருக்கான், இன்னொருத்த கையில கன்னு வச்சிருக்கான், எல்லாரையும் சரமாரியா போட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு போன் மட்டும் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அது யாரோடது, அரிசு ஓடுது. சோ அந்த போன் எடுத்துக்கிட்டு அரிசுவை தேடி போறாங்க. இந்த வில்லனோட டீம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சரமாரியா சுட்டு இருக்காங்க, அந்த பில்டிங் ஃபுல்லா எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹேட்டர் கூட இருந்த பொண்ணு, அந்த டவுசர் பொண்ணு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எதையும் தேடிட்டு இருக்கா, அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி பொண்ணு இது பார்த்தது, பாருங்க அது எவ்வளவு ஒல்லியா இருக்கு. சோ நேரம் வந்து என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஃபெவிக்விக் மாதிரி ஏதோ ஒரு க்ளூவை தேடிட்டு இருக்குது, ஏன் இது தேடுறான்னு கேட்கும்போது, வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம், அந்த செத்து போன பொண்ணோட உடம்புல ஒரு கத்தி இருக்குது, அதுல கண்டிப்பா கைரேகை இருக்கும், அதை கண்டுபிடிச்சா நம்ம கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, வேற லெவல் நீ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த கத்தி வச்சுட்டு இருக்கோம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான் இந்த டவுசர் போன சாகடிக்கிறதுக்கு. ஆனா நம்ம ஒல்லி போன என்னதம்மா பண்றா, நீ போ இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டா போஸ்ட்ல வந்து நிக்கிறா. என்னடா இவன் வேற லெவல் ஆளா இருப்பா பொழுதுன்னு பார்த்தா, அப்படியே இவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக், என்னன்னு பார்த்தா இவன் பொண்ணே கிடையாது, இவன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அவன் ஒரு பையனா தான் இருப்பான், அதுக்கப்புறம் தன் உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களால இவன் வந்து கம்ப்ளீட்டா பொண்ணா மாறிட்டு இருப்பான். சோ அவங்க அப்பா வேற ஒரு கரெக்டா மாஸ்டர், சொல்லவா தேவை, பொலந்து எடுத்துட்டு இருக்கான் அந்த கத்தி வச்சுட்டு இருக்கவனை. இந்த பக்கம் இந்த அகுனி தான் காட்டுறாங்க, அவன் அந்த பூனங்களெல்லாம் எரிச்சு அந்த நெருப்பு அப்படியே ஒரு மாதிரி கோவமா உக்கரமா பார்த்துட்டே இருக்க, இங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அரிசுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அரிசுவை கண்டுபிடிச்சு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி மோசமான ஒரு கேம் போயிட்டு இருக்குது, இதுதான் வந்து டென்ஸ் ஆஃப் ஹார்ட், இருக்கிறதுலேயே பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு கேம், இந்த கேம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யார் கொலகாரன்னு கண்டுபிடிக்கணும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா கொலகாரன் நமக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன் அது வந்து அந்த அகுனி டீம்ல இருக்கக்கூடாதான் போது, கண்டிப்பா இல்லை, ஏன்னா அவங்களை யாராச்சும் ஒருத்தன் கொலகாரனா இருந்தானா அவங்க டீமே சுட்டுக்கிட்டு தான் சாவானுங்க, இல்லை அவனுங்க கிடையாது, இப்போ நான் ஒரு பிளேயராக யோசிக்கக்கூடாது, நான் ஒரு கேம் மாஸ்டராக தான் யோசிக்கணும், ஏன்னா இது வரைக்கும் ஹேட்டர் வந்து சாகாம இருந்தான், இப்படி ஒரு கேம் இந்த இடத்துல இல்லவே இல்லை. ஹேட்டர் செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேம் வருதுன்னா என்ன அர்த்தம், ஹேட்டர் செத்தா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு கலவரமே வெடிக்கும், அந்த கலவரத்துக்கு நடுவில் கேம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேம் மாஸ்டர் நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூளையை போட்டு பயங்கரமாக கசக்கி கசக்கி யோசிச்சிட்டே இருக்கிறச்ச, இங்கே இந்த டவுசர் பொண்ணை காட்டுறாங்க, அவன் நேரம் அந்த கத்தி எடுத்து ஃபெவிக்விக்லாம் வச்சு கைரேகையை கண்டுபிடிச்சிட்டு கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது, இந்த அக்னியோட ஆளுங்க ஒரே அடிக்கிறாங்க, அவள் தான் அவங்க மட்டையாடுறாங்க, அடப்பாவை ஏதோ ஒரு ட்விஸ்ட்டை சொல்ல வந்தேன் அதுக்குள்ள அடிச்சிட்டிங்களான்னு பார்க்க, இங்கே நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இங்கே கீழே தான் வராங்க, அந்த ஹாலுக்கு தான் வராங்க, அவன் பார்த்தீங்கன்னா அக்னி எல்லாரையும் கொண்டு போட்டுட்டே இருக்கச்ச, அந்த அக்னியோட டீமில் இருக்கிறவங்களே வந்து இதுக்கு மேலே எங்களால் கொல்ல முடியாது, சாரி எங்களை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் வேறு ஏதோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை ஆப்போசிட்டாகவே திரும்புகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே குத்துகிறோம் கொலையிறமா வந்து பசங்க தூக்கிட்டு வராங்க, நம்ம ஹீரோயின் கூடவே வந்து இப்போ ஒரு பொண்ணு செத்து போயிருக்கால அவள் கூடவே இருந்த பொண்ணு இவங்களாம் வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தா, யார் கொலகாரன்னு சொல்லுவான்னு பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்கல போல இருக்குது, அவர் நம்மளாம் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது, எல்லாரையும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அக்னி அதையே சொல்லிட்டு இருக்காரு. இதை தடுக்க போனால் நம்ம ஹீரோவையும் போட்டு அடிக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இவனை நீ கட்டி போட்டு வச்சிருந்த இவன் கொலகாரன் இல்லைன்னு தெரிஞ்சு இவனை கொலை பண்ண நீ வரீனா, நீ தான் கொலகாரன் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வந்து நம்ம அக்னி கிட்ட கண்ணை காட்ட, அக்னி என்ன சொல்கிறானா, கொல்லுங்கடா கொல்லுங்க எனக்கு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டே இருக்கும் ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு, இல்லை அவனை கொல்லாதீங்க அவன் கொலகாரன் கிடையாது, அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட நான் வேற ஒன்று பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு இறந்தப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு கில்ட்டி எனக்குள்ள இருந்தோ அதே அளவுக்கு அவங்களுக்கு கில்ட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவனுங்க டீம் கிட்ட மட்டும் தான் கன்ஸ் எல்லாம் இருந்ததே, இவனுக்கு நினச்சிருந்தாங்கன்னா எனக்கோ இந்த பீச்சை வந்து ஆக்குபை பண்ணிருக்கலாம், ஆனால் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின் போது இப்போ தான் நம்ம ஹீரோ ட்விஸ்ட் உடைக்கிறாரு. ஸோ இந்த அக்னியும் இந்த ஹேட்டரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹேட்டருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவனை எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவன் நின்று தலைமை பொறுப்பில் யார் யாரெல்லாம் அவனை எதிர்க்கிறாங்களோ இவன் கூட சேர்த்துட்டு இருந்திருக்கிறான். ஸோ அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இவன் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அப்போ தான் வந்து நம்ம ஹேட்டர் வந்து கடைசியாக கேம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அக்னி போய் பேசியிருப்பார், என்னது இது எப்போ பார்த்தாலும் கேம் கேம்னு விளையாடிட்டு இருக்கோம், இந்த பீச்சை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹேட்டர் வரமாட்டான், என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னியும் ஹேட்டரும் ஃப்ரெண்டு, அவங்க தான் முதல் முதல்ல இந்த கேம்குள்ளே வந்திருப்பாங்க, ரொம்பவும் கஷ்டமும் பட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த கேம்லேருந்து வெளில போனோம்னா எல்லா காரையும் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேட்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த இடத்த உருவாக்கி இருப்பாரு, ஆனால் நாள் ஆக ஆக இந்த இடத்துலே தான் அவர் இருக்கணும், இந்த இவங்களுக்காக தான் இருக்கணும், இந்த இடத்த ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பதவியுறி மாதிரி வந்துட்டு இருக்கும். இதை வந்து கேட்டிருக்காரு நம்ம அக்னி, ஆனால் அவர் கேட்காம நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்க போது அப்போ வந்து நம்ம அக்னி என்ன சொல்கிறேன், அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நான் உன்னை விடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா கன் எடுத்து அப்படியே சுட வராரு, அதுக்குள்ளே நம்ம அக்னி கீழே வந்து சுட்டுறாரு. ஸோ தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே சாகடிச்சதுனால இந்த இடம் தான் காரணம், இந்த இடத்துல இருந்ததுனால தான் அவன் பைத்தியம் மாதிரி ஆயிட்டான், ஸோ அதனால தான் நான் வந்து அவனை சாகடிச்சேன், அதனால இங்கே இருக்கிற
ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி இவன் எல்லாரையும் வந்து சாவடிச்சிட்டு இருக்கான். இந்த மேட்டர் நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனா இதை யாரும் நம்ப விட மாட்டான். நான் தான் கொலகாரன், என்ன சாகடிங்க என்ன சாகடிங்கன்னு சொல்லிட்டு அவன் சாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன் சாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஹேட்டருடைய கண்ணை செக் பண்ணி பார்த்திருப்பான். அவன் சுட்டதுக்கு அப்புறம் அதுல புல்லட்டே இருந்திருக்காது, சும்மா பாசாங்க தான் காமிச்சிருப்பாரு. ஆனா இவனே வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை இப்படி கொண்டுட்டுமேன்ற கில்ட்டியில இவன் சாகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கும் போது, அப்ப இந்த கொலை பண்ணது தான் யாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எடுக்கும் போது, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், நான் மட்டும் கேம் மாஸ்டர் இருந்தா இந்த இடத்துல யாருமே இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணை தான் குத்திக்கிட்டு இறந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்னடா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்தில பாக்கலாம், நம்ம கூட இதை யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுசர் பொண்ணை வந்து நம்ம ஒல்லி பொண்ணு கூப்பிட்டு வரா. கூப்பிட்டு வரும்போது அவங்க சொல்றாங்க, ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், அந்த பொண்ணை குத்திக்கிட்டு இறந்திருக்கா, வேற ஒருத்தன் கத்தியால குத்திருந்தானா கைரேகை இந்த பக்கமா விழுந்திருக்கும், ஆனா கைரேகை விழுந்திருக்குது இந்த பக்கமா, இந்த பொண்ணு தான் செத்துருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, அப்போ கலவரம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வந்து அவன் சொல்றதை நம்பாதீங்க, நான் தான் கொலகாரம் என்ன கொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அகுனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட்டுனே இருக்கும்போது, எல்லாரும் போட்டு அவனை அடிச்சுட்டே இருக்கும்போது கேம் வர டைம் ஆயிட்டே இருக்குது, சீக்கிரமா இந்த கொலகாரனை போட்டு நெருப்புல போட்டாகணும். அப்போ இந்த பொண்ணு தானு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அப்ப அந்த பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவன் என்ன சொல்றான்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இந்த பொண்ணு எடுத்துன்னு போயிட்டு நீங்க வந்து முதல்ல வந்து நெருப்புல போடுங்க, நான் எல்லாரையும் டைவெர்ட் பண்றேன். எப்படி டைவெர்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லாரும் முன்னாடியே நின்று இந்த கேமை நடத்துற டீலரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா, மேல இருந்து லேசர் சருக்குன்னு இறங்குது. ஏன்னா இவன் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வச்சு சுட்டு இருப்பான் தெரியுமா, மென்டல் எரியிற நெருப்புக்குள்ள வந்து கண்ணாபின்னு சுட ஆரம்பிக்கும் போது, இப்பதான் வந்து அகுனி பாக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, நம்மளும் செத்துலாம் இவனையும் சாவச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுடுற புல்லட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த மென்டல புடிச்சிக்கிட்டு அந்த நெருப்புக்குள்ள போய் விழுந்து அவரும் செத்துறாரு. இப்ப அந்த இடமே அமைதியாகுது. ஆனா அந்த இடம் அங்க ஏற்பட்ட தீ விபத்துனால கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணியும் தூக்கிட்டு போயிட்டு அந்த நெருப்புல போட்டவொன்னு, கங்கராச்சுலேஷன் நீங்க கேமை வின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது, எல்லாருமே அப்படியே அந்த பீச் ஹவுஸை விட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அந்த இடமே இருந்து அழிஞ்சு போகும்போது, அப்ப அந்த வெள்ளத்தலையனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த டென்ஸ் ஆஃப் ஹார்ட் அந்த கார்டை கையில எடுத்து வச்சுக்கிறான், இப்ப இவங்கிட்ட தான் எல்லா கார்டுமே இருக்குது, ஒரு வழியா இந்த கேம் முடிஞ்சிடுது. ஆனா இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தியால குத்தின ஒரு பொண்ணு செத்தா தெரியுமா, அவ சாகும் போது அவருடைய போனை எடுத்து வச்சிருப்பாரு, அந்த போன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அந்த போனை தான் பிளே பண்ணி பாக்குறாரு. அதுல இந்த பிகினிங்ல இருந்து இந்த ரெண்டு பொண்ணுங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த கேம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா கேம் மாஸ்டர், இவங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களை வந்து பயங்கரமா வந்து மிரட்டி, நாங்க சொல்றதெல்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேம்லயும் இந்த பொண்ணுங்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வேற வழியே இல்லாம தான் இந்த பொண்ணுங்க வந்து டீலரா இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக அந்த பொண்ணு பார்த்துருப்பா, கூடவே ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தா, அவளே செத்து போனதுக்கு அப்புறமா இத்தனை பேர் எதுக்கு சாங்கடிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான், நான் தான் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அது எதுவும் வந்து ஒரு சப்வே மாதிரி இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த ஃபுட்டேஜ்லேயே அவங்க பார்த்துருப்பாங்க அந்த பொண்ணுங்க எப்பப்பெல்லாம் போய் மீட் பண்ண போறாங்களோ அங்கே வந்து ஒரு கூட்டமே வந்து இந்த சிமுலேஷனை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு சிமுலேஷன் இருக்கிற இடத்துக்கு தான் இவங்க வராங்க. வந்து பார்த்தா எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. அதே மாதிரி லேசர் லைட் தலையில் இறங்கி போய் தான் இவங்களும் இறந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வெள்ளத்தலையை வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கெத்தாக வந்து நின்றுட்டே இருக்கும்போது, நான் வந்து அந்த ஃபுட்டேஜ் வச்சுலாம் கண்டுபிடிச்சி இங்கே வரல, நான் ரெண்டாவது விளையாடும் போதே வந்து அந்த டேக்கர் பேக்கெட்லேருந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி எடுத்தேன், அது எனக்கு ஒன்றுமே புரியல, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு மேப்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ தான் இவங்ககிட்ட எல்லா கார்டுமே இருக்கு, அவன் ஏன் தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னன்னா, ஒரு சீட்டு கட்டுன்னு எடுத்துட்டா கிங்கு குயின் ஜாக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கார்டு இருக்கும் இல்லையா, அது இன்னும் கலெக்ட் ஆகல இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கும்போது அந்த வெள்ளத்தலை எனக்கு நிறைய மேட்டருங்க தெரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்கிறான், இங்கே பாரு நம்ம இந்த எல்லா கார்ட்ஸும் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் தான் இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, நம்ம கலெக்ட் பண்ண உடனே இவங்களே இவன் செத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கும் மேலேயும் கேம் மாஸ்டர் எவனோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்க மானிட்டர்லாம் ஆன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த உண்மையான கேம் மாஸ்டர், அது வேறு யாருமே இல்லை, இவங்களுக்கு கதிகளையும் போயிறாங்க. என்னன்னா அந்த பீச் ஹவுஸில் அந்த ஹேட்டர் கூட ரெண்டு பொண்ணு இருப்பாங்க, ஒன்று டவுசர் பொண்ணு, இன்னொன்று கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருப்பா, அப்பவே சொன்ன நோட்டீஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ இந்த கும்பலுக்குள்ளேயே இருந்துகிட்டு இவ்வளோ வேலையும் பார்த்தது இவன் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்தோம். நம்ம ஹீரோ செம கடுப்பாக வராரு, என்ன எல்லாரும் கேம் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா கேமையும் வந்து போட்டு காட்டுறாங்க. அதில் வந்து கருபே இறந்ததெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வெறி அடக்க முடியல. இந்த கேமில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, போட்டி பொறாமை நட்பு துரோகம்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக விளாண்டிங்க, அதனால தான் உங்ககிட்ட எல்லா கார்டுமே இருக்குன்னு போது, நாங்கள் தான் எல்லா கார்டும் கலெக்ட் பண்ணுறோம், இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயினி பொண்ணு கேட்கும்போது, அது என்ன நீங்கள் தான் இன்னும் ஃபேஸ் காட்சியே கலெக்ட் பண்ணவே இல்லையே. ஸோ அது கலெக்ட் பண்ணுறதுக்கு புதுசான கேம்லாம் நடக்கும், இன்னுமே சூப்பராக இருக்க போது என்ன விளாடலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு மறைஞ்சு போ. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் வெளியில் வந்து பார்க்குறாங்க. இந்த ஃபேஸ் கார்ட்ஸ்னு சொல்லப்படுறது வேறு எதுவுமே கிடையாது, அந்த கிங்கு குயினு ஜாக்கு இந்த மாதிரியான மெயின் கார்டுங்க. ஸோ இந்த கார்டுங்களுக்கான கேமே வேறு லெவலுக்கு இருக்கும், தனியாக இருக்கும், இன்னுமே ஆபத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். சே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படும் போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கவலையே வேணாம் இந்த கேமே நம்ம விளாடுவோம், இதுக்கு முன்னாடியே நமக்கு டார்கெட் யாருன்னு தெரியல ஆனால் இப்போ தெரிஞ்சிடுச்சுல அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து
வானத்தை பார்க்குறாங்க. பெரிய பெரிய பலூன்ஸுங்கெலாம் இருக்கும் தெரியுமா, ஃப்ளைங் பலூன்ஸ், ஏர் பலூன்ஸ் மாதிரி. ஸோ அதுங்க பறக்க ஆரம்பிக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்கு குயினு அதுக்கான காடுங்க அப்படியே பறந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே இந்த சீசனையும் முடிக்கிறாங்க. ஸோ என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, சின்ன சின்ன காடுங்களுக்கான கேமு இதெல்லாம் சப்ப கேம்ஸு. இதுக்கப்புறம் இந்த கிங்கு குயினு இந்த ஜாக்குக்கு வரப்போகிற கேம்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அங்கே இன்னுமே நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க, ஆனால் டாப்பில் இருக்கிறது இந்த நாலு பேர் தான், ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை மண்டையை அதுக்கப்புறம் ஒல்லி பொண்ணு. ஸோ இவங்க மட்டும் அப்படியே நின்று பார்க்குறாங்க. அப்படியே இந்த சீசன் முடிஞ்சு போச்சா. ஸோ அடுத்த சீசன் இவங்க நாலு பேர் எப்படி அந்த கேமெல்லாம் விளையாட போகிறாங்க, அந்த மெயின் வில்லியை எப்படி இவங்க அழிக்க போகிறாங்கன்றத பார்ப்போம். இது ஸ்குவிட் கேமை விட சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக. ஆனால் வேறு லெவலுக்கு இருக்கும். இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸ்குவிட் கேமை விடவே சூப்பராகவே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அதனால தான் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய சீன்ஸுங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி என்ன சீசனை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.